ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிரைவிங் தமிழா. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாருதி சுசுகி எர்டிகா கார் இருக்குல்ல, ஸோ அந்த காருக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு காருக்கு வரப்போது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். மாருதி சுசுகி எர்டிகா பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பிவி செக்மெண்ட், ஓகேவா? இது பேஸ் வேரியன்ட் 8.5 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த 8.5 லட்சத்தில் உங்கள் 7 சீட்டர் காராக கொடுத்துட்றாங்க. ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு வண்டியாக இருக்கிறனால அதிகமாக சேல்ஸ் ஆகுது, ஓகேவா? அதே நிகரில் இன்னொரு மூணு கார்கள் வரப்போகுது, அது என்ன கார்கள் அப்படிங்கிறத தெளிவு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, சிட்ரியா நிறுவனத்தில் C3 காருடைய எக்ஸ்டான் வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வர போகிறாங்க. இந்த காருக்கு அவங்க C3 ஏக்கராஸ் அப்படின்னு பேர் வைக்க போகிறாங்க. அந்த கார் பார்த்தீங்கன்னா 7 சீட்டர், ஓகேவா? இதோடைய பேஸ் வேரியன்ட் பார்க்குறப்ப எர்டிகாவுக்கு போட்டியாக வருது. இது ஹை வேரியன்ட் பார்க்குறப்ப கியா கேரன்ஸ் கார் இருக்குல்ல, 7 சீட்டர், அதுக்கு போட்டி அமையுது. ஓகே, வெயிட் பண்ணி இந்த கார் வந்து எடுக்கிறதா நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம். டீட்டெயில்ஸ் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் காரை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிசானில் ஒரு 2 XUV ஒரு MPV கார் வந்துட்டு லீட போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 7 சீட்டரில் இந்த பேஸ் வேரியன்ட்டில் போக்குறது வரைக்கும் இவங்க நிசான் ட்ரைபர் கார் இருக்குல்ல, அந்த காருக்கு போட்டியாக இந்த வேரியன்ட் கொண்டு வர போகிறாங்க, ஓகேவா? CM அப்படின்னு வந்து A+ பிளாட்ஃபார்மில் லீட போகிறாங்க. 1.0 லிட்டர் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹாஸ் பவர் பெட்ரோலும், அதே போல் 1.0 லிட்டரில் பார்த்திங்கன்னா டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜினும் வந்துட்டு ரெண்டு வேரியன்ட்டில் இன்ஜின் கொடுக்க போகிறாங்க, ஓகே? இந்த கார்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரேட் வைஸ் பார்க்குறப்ப இந்த 8.5 லட்சம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் காரை பற்றி பார்ப்போம். இந்த நிசானில் உங்களுக்கு ஃபேவராக இருந்தீங்கன்னா இந்த 8.5 லட்சத்துலேருந்து 7 சீட்டர் உங்களுக்கு வந்துச்சுன்னா லக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, டொயோட்டோவில் ரூமியான் அப்படின்னு கார், இது ஆல்ரெடி 2021 ரெஜிஸ்டர் பண்ணாங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் இஷ்யூஸ் ஆனதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப வந்துட்டு கொண்டு வராங்க 7 சீட்டர் காரு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டொயோட்டோவும் மாருதி சுசுகியும் பார்த்தீங்கன்னா கோலபரேஷனில் வாஷ் வந்துட்டு கொண்டு வர்றாங்க. அதே போல் இந்த எர்டிகா பொறுத்த வரைக்கும் அதே எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அதே சேம் தான் இந்த டொயோட்டோ ரூமியான காரும் இருக்க போகுது. ஃப்ரண்டில் மட்டும் கொஞ்சம் எல்இடி கிரில் இந்தமாரி சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, இந்த மூணு கார்கள் உங்களுக்கு எது ஃபேவரட்டாக அமையும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட டிரைவிங் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிவிங்க. நன்றி மக்களே, பாய்.